இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம் கொலை ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் வருடங்களுக்கு பின்பு தேவன் ஆபிரகாமை அழைத்து அவருடைய வித்து அல்லது சந்ததி மூலம் உலகத்தின் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று வாக்கு பண்ணினார் இதன் மூலம் தேவன் தாம் முன் தீர்மானித்தபடி ஆதி பெற்றோருக்கு கொடுத்த வாக்குதத்தத்தை நிறைவேற்றுவது போல் தோன்றியது ஆனால் அநேக வருடங்கள் கடந்து சென்றன வாக்குதத்தம் பண்ணப்பட்ட கானானை அவர் சுதந்தரியாமலும் அவர்களுக்கு ஒரு குழந்தையும் கூட இல்லாத நிலையில் ஆபிரகாமும் சாராலும் வயது முதிர்ந்தவர்களாய் போனார்கள் இப்போது ஆபிரகாம் தான் தேவனுக்கு அவருடைய வாக்குதெத்தை நிறைவேற்ற உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து அடிமை பெண்ணாகிய ஆகார் முல்லம் இஸ்மவேலை பெற்றார் ஆனால் தேவனுக்கு இந்த உதவி தேவைப்படாமல் ஏற்ற காலத்தில் வாக்குதெதத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு பிறந்தார் அப்போது வாக்குதெதம் பண்ணப்பட்ட ராஜாவும் சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பவரும் ஆனவர் வந்துவிட்டது போல் தோன்றிற்று ஆனால் வருடங்கள் மீண்டும் தேவ வாக்கு நிறைவேறாதது போல் தோன்றியது ஏனெனில் ஈசாக்கும் அவருடைய சந்ததியாகிய யாக்கோபும் கூட மறித்துவிட்டனர் ஆனால் சிலர் அப்போதும் இந்த வாக்குதத்தின் மேல் உறுதியாக விசுவாசம் வைத்திருந்தனர் எவ்வாறெனில் தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை ஈசாக்குக்கும் அவருக்குப் பிறகு யாக்கோபுக்கும் உறுதிப்படுத்தி இஸ்ரேலருக்கு அதை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இவர்கள் விசுவாசத்தை தேவன் அதிகாரம் வசனங்கள் யாக்கோபின் மரணத்தின் போது அவருடைய வம்சமானது முதலாவதாக இஸ்ரேலின் பன்னிரண்டு கோத்திரங்கள் என அழைக்கப்பட்டதுடன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாகவும் அங்கீகரிக்கப்பட்டனர் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் உபாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மேலும் எகிப்தில் இவர்கள் இருந்தபோது பார்வோனிடத்தில் தயவு பெற்றவர்களாயிருந்ததால் அவர்கள் பலமுள்ள ஜாதியாக மாறி இவர்கள் வாக்குதம் பண்ணப்பட்ட ஆப்ரஹாமின் வித்தாக காணானை சுதந்தரித்து உலகம் அனைத்தையும் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க போகும் சந்ததி என எதிர்பார்க்க இடம் இருந்தது ஆனால் பிறகு எகிப்தியருடைய அவர்கள் நீண்ட காலம் அடிமைகளாக எகிப்தியருடைய அதிகாரத்தின் கீழ் வந்தபோது அந்த நம்பிக்கையானது முற்றிலும் சுக்கு நூறாக சிதறியதுடன் வாக்குதத்தமும் மறக்கப்பட்டு போனது